டெஸ்ட் வந்து 10,000 பேர் வந்ததுக்கு 15 நாளா உதயநிதி போய் டெய்லி ஸ்பாட்டை பார்க்கறது, உதயநிதி ரிவ்யூ பண்றது, எல்லா டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணாங்க. பிடபிள்யூ, ஐவிஎஸ், அதுக்கப்புறம் கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க, ஃபயர் சர்வீஸ், 10 டிபார்ட்மெண்ட். ஒரு கூட்டமாவது நீங்க நடத்திருக்கீங்களா அதை காட்டுங்க. நான் கேட்கிறேன், மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது அப்படின்றத வீடியோ போடுங்க. நீங்க வீடியோ போடுங்க, மக்கள் டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. இருங்க, ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வழங்கினீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து மொபைல் டாய்லெட் வச்சீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து அங்க வெளிப்புற புறநகர்ல இருந்து வர்றவங்களை வந்து நீங்க இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு பேருந்துகள் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க அதை நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. முடியாது உங்களால. அதான் நான் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இதை நீதிமன்றம் சும்மா விடக்கூடாது. 5 பேர் உயிர் இன்னைக்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் இன்னும் துயரமே வந்து மக்கள் மத்தியில இருந்து நீங்கல, அந்த சோகம் என்ன நீங்கல. 5 பேர் அந்த கார்த்திகே சொல்லிட்டு அவர் பாவம் படிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இப்போ இறந்து போயிட்டார். அது குடும்பத்துக்கு ஆதரவு இல்லை. அதே மாதிரி எல்லா 5 குடும்பங்களும் அந்த மாதிரி நிலைமை. அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் போதுமா? போதாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, இது வந்து லேஸ்ல விடக்கூடாது. இதை வந்து நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து இதை விசாரணை பண்ணும். தாமாகவே முன் வந்து விசாரணை பண்ணி ரிவ்யூ மீட்டிங் நடத்துனீங்களா, ஆம்புலன்ஸ் வச்சிங்களா, மெட்ரோ வாட்டர் ப்ரொவைட் பண்ணீங்களா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்களா, பிடபிள்யூ இன்வால்வ் பண்ணீங்களா? ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாங்க அந்த மெரினா பீச்சு சொந்தம். மெரினா பீச்சுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் சொந்தம். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்களா? நீங்க இன்வால்வ் பண்ணல, கேர்லெஸ். மக்கள் உயிர் எப்படி போனால? அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய அளவுக்கு மெரினா பீச் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நீள கடற்கரை ரெண்டாவது இடம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த ஸ்பேஸை மூணுல ஒரு பாகம் யார் ஆக்கிரமம் பண்ணா? யார் ஆக்கிரமம் பண்ணுது? மக்கள் ஆக்கிரமம் பண்ணாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாமே மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள், முதலமைச்சருடைய குடும்பம், மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஷாமியானா, ஏர் கூலரு, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும், அவங்களுக்கு பின்னாடி மெடிக்கல் பீஸ், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஷாமியானா போட்டு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. மக்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? நல்ல மக்களை சாகடிச்சு துன்புறுத்தி. இங்கே பார்த்தா அந்த பார்க்கு திறக்கிறது ஒரு பாட்டு, மூங்கில் காடுகளேன்னு ஒரு பாட்டு, மூங்கில் காடுகளேன்னு அதான் சொன்னேன். பழைய பழமணி சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டேன், நீரோ மன்னன் அதாவது ஊரை பற்றி எரிவு, நீரோ மன்னன் வந்து பிடியில் வசான, அது வழக்கமானது. அது இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, ஊடு பற்றி எரியும் போது ஒருத்தன் சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா, சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வெந்து நொந்து இன்னைக்கு பரிதவிச்சு இன்னைக்கு 5 லட்சம் பேரை சாபம் விட்டு போயிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை. அதெல்லாம் வந்து இந்த செவில் அரசாங்கத்துக்கு காது கேட்காம, எதை பற்றி கவலைப்படாமல் நாட்டில் வந்து இதை மாதிரி வந்து மக்களை வந்து எக்கேடு கெட்டு போனான்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து செயல்பட்டு மக்களை துன்புறுத்தியது தான் மிச்சம்.